டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 29/4/2024 ஆல்பம் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வின்வின் கம்பெனியோட ட்ரா இருக்குது, அதாவது 767வது ட்ரா. இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அமையிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஒரு சில நம்பர்கள் நமக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கு. அந்த நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள், என்ன நம்பருக்கான வாய்ப்புகள், அதாவது ஏ போர்டு என்ன வரப்போகுது, பி போர்டு என்ன வரப்போகுது, சி போர்டு என்ன வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா. அது போக ப்ளஸ் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் நம்பராக இருக்காது, என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம் சரிங்களா. ஏன்னா நம்ம நேற்று சொன்னோம், நேற்று நம்ம என்ன சொன்னோம், அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெருமையாக பாருங்கள், உங்களுக்கு கடைசியில் வின்னிங் இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி 3 டிஜிட் நம்பரும் நம்ம சூப்பராக தூக்கி கொடுத்து சக்கையாக ஒரு வின்னிங் வந்துச்சு சரிங்களா. அது மாதிரி இதுலேயும் நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக மட்டும் பாருங்கள் போகுது, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 833 கொடுத்தாங்க, அதே மாதிரி 531 சரிங்களா, அதே மாதிரி 908, அதே மாதிரி 269 சரிங்களா. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன நம்பருங்க கிடைக்கிது, இதுலேருந்து நமக்கு என்ன நம்பருங்க வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. அதாவது 2 9 ஸ்ட்ராங்காக வரணும், இல்லைன்னா 2 6 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக வரணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆக போகிற நம்பராக இருக்குது. அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்களான்னு பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டுமே கொண்டு வந்திருக்கும், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எனக்கு அது மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 450 கொடுத்தாங்க, அதே மாதிரி உங்களுக்கு நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட் 1 501 767 அதே மாதிரி 269 சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர், இதையும் பேசா வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா. அப்போ நமக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத எதையும் பார்த்தலாம். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக கிடைக்கிது அப்படின்னா அந்த நம்பரை வச்சு தான் நம்ம வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்னதை பார்த்தோம்னால ஈஸியாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வின்வின் கம்பெனி இல்லையா, வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்ன ஆடுவாங்க அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் பேசிக்காக எப்பயும் போல ஆடுவாங்க, அந்த மாதிரி ஆடக்கும் வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு இருக்குது, பெண்டிங் நம்பரை வச்சு நமக்கு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் பெண்டிங் சட்டை பொறுத்த வரைக்கும் 21 ஆச்சுங்க, 21 வந்து ஏ போர்டில் வராமல் இருக்குது, 30 பி போர்டில் வராமல் இருக்குது, சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்பயாச்சும் வந்து இந்த மாதிரி வந்து டபுள் டபுளாக வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்பர்களை தான் கொஞ்சம் வைப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏ போர்டில் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்புள்ள நம்பராக இருக்கக்கூடிய நம்பரில் 21 30 அப்படின்னா இப்போ 11 வச்சு விட்டு வரல இல்லையா, அது மாதிரியும் வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ட்ராவில் நமக்கு அப்படி வைப்பாங்களான்னா இல்லை, இந்த ட்ராவில் வைக்கிறக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த ட்ராவில் ஏதாவது மேட்ச் ஆகிறது, அதாவது இங்கே டபுள் டபுளாக வருது அப்படின்னா டபுள் நம்பர் நம்ம நிப்பாடுறாங்க அப்படின்னா அதிகப்படியும் இந்த 1 நம்பர் இந்த மாதிரி நம்பர்கள் நிப்பாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள்ஸ் முயற்சி பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் ஏ போல்ல 1 பி போல்ல 9 சி போல்ல 4, அதே மாதிரி 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 நம்பர் ஏ போல்ல 13 பி போல்ல 12 சி போல்ல 27. அப்போ நமக்கு 3 நம்பருக்கான வாய்ப்புகளும் 3 3 வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல டபுள்ஸ். டபுள் ஏன் டபுள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி வந்து இப்போ உங்களுக்கு எத்தனை 21 தேதி ஆச்சா, இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரா மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ளே ஏதாவது டபுள்ஸ் முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாதத்தில் எண்டுலேயே உங்களுக்கு டபுள்ஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகமாக. ஏதாவது சொல்கிறேன்னா எனக்கு பெண்டிங் நம்பர் இருக்குது, அதிகமாக வந்து நமக்கு டபுள் டபுள் நம்பர் இருக்குது, அதாவது ரெண்டு போடுமே சேம் சேம் நம்பராக இருக்கும் போது நமக்கு டபுள்ஸ் வைப்பாங்க, முடி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க. டபுள் டபுள் வைக்கிறீங்க, இந்த மாதம் வைக்கல அப்படின்னா, இந்த மாதம் வைக்கலைங்க அப்படின்னா அடுத்த மாதத்தில் நமக்கு இப்போ என்ன 29 இன்னும் 30 இன்னும் ஒரே ட்ரா இருக்கு இல்லையா, 30ஆம் தேதியான ட்ரா முடிஞ்சுதா, 31 30ஆம் தேதியோ ட்ரா முடிஞ்சுது. அப்போது நமக்கு வந்து அடுத்த மாதத்தில் நமக்கு என்ன பண்ணுவாங்க, டபுள் டபுள் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 33 வைக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து நமக்கு இந்த மாதமே தானே ஆடினாங்க, 33 ஃபஸ்ட்டில் ஆடினாங்க இல்லையா, அது மாதிரி 11 ஆடலாம், 811 இல்லை 11 இந்த மாதிரி மெத்தடெல்லாம் ஆடலாம் சரிங்களா. அதைத்தான் சொல்கிறேன், அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் வந்து 9 இருக்குது, பி போர்டில் 3 இருக்குது, சி போர்டில் 10 இருக்குது. அதே மாதிரி 5 நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 நம்பர் ஏ போர்டில் 0, பி போர்டில் 2, சி போர்டில் 10 சரிங்களா. அதே மாதிரி 6 நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 5, சி போர்டில் 23 இருக்குது. 7 நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 36, சி போர்டில் 2. அதே மாதிரி 8 நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 நம்பர் ஏ போர்டில் 22, பி போர்டில் 22, சி போர்டில் உங்களுக்கு என்ன வருதுன்னா 13 இருக்குது. அதே மாதிரி 9 நம்பர் எடுத்துகிட்டிங்கன்னா ஏ போர்டில் 13, பி போர்டில் 1, சி போர்டில் 6. இந்த 8 நம்பரையும் நமக்கு அப்படி தான் சொல்கிறேன், இப்போ ரெண்டுமே 22 22 இருக்குது இல்லையா. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அதை டபுள்ஸுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரெண்டு நம்பரும் ஒரே சேமாக வருது அப்படின்னா டபுள்ஸுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த அடுத்த மாதம் டபுள்ஸ் நிறையா இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்னு தான் சொல்லணும், அடுத்த மாதத்தில் வந்து டபுள்ஸ் நிறையா வரும், தொடர்ந்து வந்து இந்த ஒரு 4 5 டபுள்ஸ் வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த மாதத்துலேயே இந்த எண்டுலேயே ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது.
நாளைக்கு வந்து விண்பின்னுக்கு அடுத்து ஸ்ரீ சக்தியிலே கூட ஆரம்பிக்கலாம், இல்லை இந்த ட்ராவலே கூட ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ள இருக்கு, ரெண்டு டபுள்ஸ் சரிங்களா. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த அடுத்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டபுள்ஸ் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர், டபுள்ஸ் ஆடக்கூடிய நம்பருக்கு நிறையவே வரும், அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், அஞ்சாவது மாதத்தை பிறகு ஓரளவுக்கு டபுள்ஸ் ஆடுவாங்க நான் பார்த்த வரைக்கும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து நமக்கு இன்றைக்கி நம்ம பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான நம்பருக்கான வாய்ப்புகள் சரிங்களா. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்புகள், எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு, எனக்கு ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்க. இதில் நமக்கு பேசிக் என்ன நம்பருங்க செட் ஆகுது அப்படின்னா, எல்லா நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் அப்படின்னா, நேற்று அடிக்கப்பட்ட நம்பர்லேருந்து நமக்கு அதாவது 269 அப்படின்னு இந்த 269 போன வாரம் நமக்கு வின்வின் கம்பெனியில் அடிக்கப்பட்ட நம்பர் இல்லையா, அந்த நம்பரை நம்ம கொஞ்சம் பேச வச்சு பார்க்கும்போது மறுபடியும் கண்டினியூட்டி பண்ணுறதுக்கான ஒரே ஒரு நம்பர் தான் எடுக்க போகிறாங்க. பட் அது எந்த நம்பர் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் எடுக்கலான்னு எனக்கு தோணுது. ரெண்டாம் நம்பர் எடுக்கலாம் இல்லை ஆறாம் நம்பர் எடுக்கலாம், ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர்களுக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுனாலாம் தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதான்னு பார்த்துங்க, அந்த மாதிரி ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. வந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அடுத்த வரணும்னு தான் எனக்கு தோணுது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி சி போர்டு யாராவது நாலாம் நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க. நாலாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் கிடச்சிது. நேற்று நம்ம சி போர்டு நாலாம் நம்பர் தான் கொடுத்தோம், 4-7 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சும் சி போர்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு சரிங்க. ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன் நான். அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுதுன்னா, 657 257 294 512 194 245 672 அதே மாதிரி 941 162 625 அதே மாதிரி 740 142 அதே மாதிரி 264 சரிங்களா. அதே மாதிரி யாராவது நீங்கள் டியர் விளையாடுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டியர் வாங்க, கண்டிப்பாக வந்து நமக்கு வின்னிங் பாஸில் சூப்பராக வின்னிங் கொடுத்துட்ருக்குறோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்க, உங்களுக்கு அருமையான ஒரு வின்னிங் அதுலேருந்து கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். நம்ம அதிகமாக டியரை கேஎலை விட டியர் தான் இப்போ அதிகமாக இறங்கி வேலை செஞ்சுட்ருக்கோம். டியர் தான் நமக்கு சூப்பராக கொடுக்குறோம், ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் 3 ட்ரா இருக்குது. 3 ட்ராங்கும் போது நம்ம 3 ட்ராவுக்கு வீடியோ தான் போடுறோம், டெய்லியும் போடுறோம். ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க வீடியோ போட்டே இருப்போம் நம்ம டியருக்கு. டியருக்கு மட்டும் நம்ம வீடியோ போட்டே இருப்போம், அப்போக்கப்போ சொல்லிகிட்டே இருப்போம் இந்த நம்பர் வரும்போது அந்த நம்பர். ஒரு ட்ராவலையும் நம்ம எப்படி உங்களை கெய்லின் பண்ணணுமோ அந்த மாதிரி கெய்லின் பண்ணி கொண்டு போய் உங்களுக்கு விண்ணிங் வாங்கி கொடுக்குறது வேலையாக இருக்கும், அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா. அதனால் நமக்கு இந்த டியர் கேஎலை விட நம்ம டியர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கோம். அது போக ப்ளஸ் வந்து நம்ம என்ன வரோம்னா, உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி வரப்போது சி போடுவது வரப்போது பி போடுவது வரப்போது நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம், சொல்ல போகிறோம் சரிங்களா. அதனால் நீங்கள் வாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பராக வின்னிங் எடுக்கலாம். டியரை பொறுத்த வரைக்கும் நம்ம 100% ஸ்ட்ராங்காகவே கொடுப்போம், அதில் மாற்றமே இல்லை. ஏதாவது 1 ட்ரா 2 ட்ரா தான் மிஸ் ஆகும், மற்றபடி நம்ம மாதத்துக்கு ஒரு 90 ட்ரா இருக்குது, கண்டிப்பாக 40 ட்ராவுக்கு மேலே நம்ம வின்னிங் கொடுத்துருவோம். நீங்கள் வாங்க, சூப்பராக வின்னிங் எடுத்தாரு என்னுடைய பொறுப்பு சரிங்களா, வாங்க. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 65 57 77 57 அதே மாதிரி 29 94 51 12 19 94 67 72 94 41 19 அதே மாதிரி 76 62 75 74 12 20 47 46 சரிங்களா. இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அமையுது. இதில் நமக்கு ஏ போர்டு பி போர்டு என்னங்க வரும், இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு வந்து 4 நம்பராக இருக்கணும், 7 நம்பராக இருக்கணும், எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுது சரிங்களா. உங்கள் கணக்கில் இது வருதான்னு பாருங்கள். ஏங்க அப்படி கூட்டிங்கன்னா, நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன அடிச்சிருந்தாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன், 501 சரிங்களா. அந்த 501 அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எனக்கு சி போர்டில் 1 நம்பருக்கு 7 நம்பர் வரலாம் 1 நம்பருக்கு 4 நம்பர் வரலாம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது இருக்குதான்னு பாருங்கள். இருந்த எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒரு 5 நம்பர் வரணும், 5 நம்பர் வரலாம் எனக்கு தோணுது. 5 நம்பர் வரக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 4 நம்பர் இல்லை 9 நம்பர் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பெரிய பெரிய நம்பராக தான் காமிக்குது எனக்கு பி போர்டு வந்து நமக்கு 0 வந்து கொஞ்சம் பெரிய நம்பர் காமிக்குது, அந்தமாதிரி பெரிய நம்பராக இருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா. ஏ போர்டில் பி போர்டில் சரிங்களா. அதே மாதிரி சி ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் எனக்கு தெரிஞ்ச 6 நம்பர் வரணும் தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா 6 எனக்கு ஆமாம் 6 நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா 2 நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இது வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு 6 2 பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
அஞ்சு நான் பெரிய நம்பர் என்ன எட்டாம் நம்பர் வருமா? பெரிய நம்பர் தான் காமிக்குது, பார்ப்போம். அஞ்சாம் நம்பர் சரி ஒரு ஒன்பா நம்பர். அதே மாதிரி பி சி போர்டை பொறுத்த வரைக்கும், சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நேர்த்தியாக சொல்கிறோம், நாலாம் நம்பர் வரணும் இல்லை ஏழாம் நம்பர் வரணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுத்துங்க. ஏ போர்டு ஆறு, ரெண்டு பி போர்டு அஞ்சு, ஒன்பது சி போர்டு நாலு, ஏழுங்கிற நம்பர் வருது சரிங்களா. எனக்கு வந்து பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன டவுட்னா, நேற்று வந்து நம்ம பி போர்டில் என்ன கொடுத்தோம் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் சின்ன நம்பர் கொடுத்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய நம்பர் தான் காமிக்கிது, அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா. அஞ்சாம் நம்பர் ஓகே, அதை விட பெரிய நம்பர் நம்ம நேற்று என்ன கொடுத்தோம், நாலாம் நம்பர், நாலாம் நம்பர் கொடுக்கல, நம்ம ஏழாம் நம்பர் என்னமோ கொடுத்தோம்னு நினைக்கிறேன், ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பரை கொடுத்தோம், அது சரியாக தெரில. அதுலேருந்து நம்ம கொஞ்சம் பெரிய நம்பர் தான் எதிர்பார்க்குறோம். எனக்கு பி போர்டில் மட்டும் கொஞ்சம் பெரிய நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, பார்ப்போம் சரிங்களா. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஏழாம் நாலு நம்பர் சி போர்டில் போகிறதா தான் போட்டு பாருங்கள், ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் தான் எனக்கு தோணுது. நாலு ஏழுங்கிற ரெண்டு நம்பருக்குள்ளே தான் சேரக்கு வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.